இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாதம் வடித்த தண்ணி எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம தலைக்கு குளிக்கும் போது ஷாம்பு இல்லைனாக்கா ஸ்டேக்காக போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து அப்படியே நம்ம வந்து தலையில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க, கொண்டை போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷனர் போட்ட மாதிரி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாதம் வடிக்கும் போது கஞ்சி தண்ணி கிடச்சிச்சுனாக்கா வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள்.